தரிசனம் ஆலய தரிசனம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கின்ற திருக்கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள குண்டுக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தான கோயிலாகும். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாஸ்கர சேதுபதி மன்னர் சுவாமிமலை சென்று முருகனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு அவரது கனவில் சுவாமிமலை முருகன் தோன்றி குண்டுக்கரையில் உள்ள முருகன் கோயிலில் உள்ள பழைய முருகன் சிலையை எடுத்துவிட்டு புதியதாக எனது சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடு என கூறியுள்ளார். குண்டுக்கரை வந்த பாஸ்கர சேதுபதி மன்னர் பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிய முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து அதற்கு சுவாமிமலை முருகனின் பெயரான சுவாமிநாதனை சூட்டினார். அன்று முதல் இத்திருக்கோயிலானது அருள்மிகு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இக்கோயில் அருள்வாளிக்கும் முருகனை தரிசிக்கும் முன் ராஜகோபுரத்தையும் கொடிமரத்தையும் முதலில் நாம் தரிசிக்கலாம். வினை தீர்ப்பவர் விநாயகர் என்பது ஆன்மீக பழமொழி. எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு முழுமுதற் கடவுளாம் விநாயகரை முதலில் வழிபடுவது நமது மரபு. அந்த வகையில் இத்திருக்கோயிலில் 12 கரங்களும் தன் மடியில் சித்தி புத்தியையும் வைத்து அமர்ந்த கோணத்தில் காட்சியளிக்கும் இம்மகா கணபதியை நாம் முதலில் தரிசிப்போம். இத்திருக்கோயிலின் உள்ளே நுழைந்து இடதுபுறம் சென்றால் அங்கு வனதுர்க்கை தனி சந்நிதியில் அருள் பாலிக்கின்றார். தர்மபுர ஆதீன கோயில் புதுக்கோட்டை மற்றும் சேலம் கந்தகிரிகளில் காணப்படுவதை போன்றே இந்த துர்க்கையும் அஷ்ட கஜபுஜ மகாலட்சுமி துர்க்கையாக காட்சியளிக்கின்றார். இந்த துர்க்கை 18 திருக்கரத்துடன் 7 அடி உயரத்திலும் நமக்கு காட்சியளிக்கின்றாள். மேலும் இத்திருக்கோயிலில் சதா காலமும் முருகனையே நினைத்து நெஞ்சுருகி அவனை பற்றி பாடல்களை பாடியுள்ள அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் தனித்தனி சந்நிதிகளில் காட்சியளிக்கின்றனர். சிவனே முருகன், முருகனே சிவன், இவ்விருவரும் ஒருவரே என்னும் தத்துவத்தை உணர்த்தும் விதமாக இவ்வாலயத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமான் 11 தலைகளும் 22 கைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றார்.
இத்தலத்தில் சிவனுக்கு உரிய பிரதோஷ வழிபாடும் பிரம்மோற்சவம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக சூரசம்காரமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இவ்வாலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் தனித்தனி சந்நிதியில் காட்சியளிக்கின்றனர். சனி பகவானின் குருவும் 12 ராசிகளும் 8 திசைகளும் மற்றும் நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவருமான சிவன் ஆலயங்களில் வடகிழக்கு பகுதியில் நின்ற நிலையில் காட்சியளிக்கக்கூடியவருமான காலபைரவரும் இவ்வாலயத்தில் காட்சியளிக்கின்றார். மேலும் இவ்வாலயத்தில் இடும்பனும் காட்சியளிக்கின்றார்.
இத்தலத்தில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்வதும் வஸ்திரம் அணிவிப்பதும் கோயில் திருப்பணிகள் செய்வதும் நமக்கு கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்க முருகப்பெருமான் அருள் புரிவார்.